வணக்கம். செய்திகளை உறக்கச் சொல்வோம். கைத்தறி கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். ராமநாதபுரத்தில் தனியார் திருமண மஹாலில் இந்திய கைத்தறி வளர்ச்சி ஆணையம் மற்றும் தமிழ்நாடு கைத்தறி கூட்டுறவு சங்கங்கள் இணைந்து கைத்தறி கண்காட்சி மாவட்ட ஆட்சியர் ஜானி டாம் வர்க்கீஸ் தலைமையில் பயிற்சி ஆட்சியர் நாராயண சர்மா, உதவி ஆட்சியர் பிரவீன்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி துவங்கி வைத்தனர். இந்த கண்காட்சியை கடலூர், ஈரோடு, காஞ்சிபுரம், சேலம், விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருநெல்வேலி, நாகர்கோயில், திருப்பூர், கும்பகோணம், திருச்சி, கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள் தங்களது கைத்தறி தயாரிப்புகளான பெட்ஷீட்டுகள், பட்டு சேலைகள், பட்டு வேஷ்டிகள், கோரா சேலைகள், பருத்தி சேலைகள், துண்டுகள், சின்னாளம்பட்டி சேலைகள், பம்பர் சேலைகள், உயர்தர காட்டன் வேஷ்டிகள், அசல் பட்டு மற்றும் காட்டன் சேலைகள், லுங்கிகள் அனைத்தும் ஒரே இடத்தில் நுகர்வோரின் கண்களுக்கு விருந்தளிக்கும் வகையில் விற்பனைக்காக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. பருத்தி ரகங்களுக்கு 30%, பட்டு ரகங்களுக்கு ₹300 அரசு தள்ளுபடி வழங்கப்படுகிறது. இது தவிர சங்க கமிஷனாக 10-30% வரை தள்ளுபடி வழங்கப்படுகிறது. அனைத்து கூட்டுறவு சங்க கடைகளிலும் உள்ள சேலைகள் மற்றவைகளை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டார். இறுதியாக முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். சென்ற ஆண்டு இந்த கண்காட்சியில் 65.89 லட்சத்திற்கு விற்பனை நடைபெற்றதாகவும், புத்தாண்டு மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ₹30 லட்சம் அளவிற்கு விற்பனையாகும் என இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கைத்தறி இணை இயக்குனர் கார்த்திகேயன் தெரிவித்தார். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கைத்தறி துறையின் சிறப்பு அலுவலர் மோகனா சிறப்பாக செய்திருந்தார். வணக்கம். கொஞ்சம் விலை இன்னீங்கன்னா சார் கொஞ்சம் நேரம் பண்ணணும். ரைட்.